ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃபைனலாக வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒயிட் ஃபேஸ் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ரெண்டு பேர் வாங்கியிருந்தோம்ல, அதை கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துட போகிறோம். ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக காட்டுறேன்ட்டு. ஆக்சுவலாக வந்து வீடியோ வந்து நம்ம வீட்டிலே எடுத்து காட்டலான்னு பார்த்தேன், ஆனால் அவங்க இப்போ குவாரண்டைன் ப்ராசஸில் இருக்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து செல்லர்கிட்ட வாங்கினோம்ல, அப்போவே அந்த வீடியோ கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வீடியோ வந்து நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ணுவோம். வாங்க, அதோட ப்ரைஸ் என்ன, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன மாதிரி ஃபீஸ் கொடுக்குறேன், எப்படி குவாரண்டைன் பண்ணி வச்சுருக்கேன், இதெல்லாத்தையும் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிளியராக புரியும். அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலாக நல்லா பூஸ்டப் ஆகும், ப்ளஸ் வந்து நான் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க, நம்ம டைரெக்டாக வந்து ஒயிட் ஃபேஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்துடலாம். ஓகே, வாங்க டைம் தவறதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக போய் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதில் டோட்டலாக 6 பீசஸ் இருக்குது. இதில் நான் வந்து பீச் ஃபேஸ் மட்டும் வேணான்னு சொல்லிட்டு 4 ஒயிட் ஃபேஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். 4 ஒயிட் ஃபேஸும் இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. இவங்க எல்லாமே நெஸ்ட் அவுட் பேபிஸ் தான். ஆக்சுவலாக வந்து நான் எப்பயுமே வந்து மேக்ஸிமம் நெஸ்ட் அவுட் பேபிஸ் தான் எடுப்பேன், ஏன்னா இவங்க தான் வந்து நம்ம வீட்டிலே வந்து அழகாக பழகி நம்மளை பார்த்து பயப்படாமல் இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயப்படுவாங்க, அதுக்கப்புறம் போக போக அந்த பயம்லாம் தெளிஞ்சிரும். அதனால தான் நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஆப்ரிக்கன்ஸ் லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும், இல்லை மற்ற பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் செமி அடல்ட்டாக சூஸ் பண்ணுறது. பீச் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்குதுன்றதால எனக்கு ஒயிட் ஃபேஸ் வந்து எவ்வளோதான் இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட இப்போ ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ரெண்டு பேர் ஒயிட் ஃபேஸை வந்து நான் கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ வந்து செல்லர் வீட்டிலேருந்து எடுத்த வீடியோ தான். நம்ம வீட்டில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேலே அட்டெல்லாம் வச்சு மூடி வச்சுருந்தேன், ஆனால் ஆப்ரிக்கன்ஸை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, பயங்கரமாக அட்டகாசம் பண்ணுவாங்க. அந்த அட்டையெல்லாம் வந்து நல்லா கடித்து தண்ணியில் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. அதான் இன்றைக்கி உனக்கு அட்டையும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கைட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்கேன். இந்த டைமில் போயிட்டு நம்ம அதை போய் ஷூட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரியாக தான் நம்மக்கிட்ட வீடியோ இருக்குது. ஸோ நம்ம வியூவர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ நம்ம பேர்ட்ஸ் தானே ஷோ பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டீட்டெயில்ஸ் வந்து நல்லா கொடுத்துட்டு இருப்போம் இதில். ஓகே, இதுக்கான ஃபீடிங் வந்து எப்பயும் போல தான் சீட் மிக்சஸ் வந்து கொடுக்குறேன், அது கூட வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ். இந்த பேபி டைமில் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து நான் அதிகமாகவே கொடுப்பேன், ஏன்னா இந்த டைமில் தான் வந்து அதுங்களுக்கு நிறைய வந்து அந்த ஃபேட்லாம் கொஞ்சம் நிறையா தேவைப்படும். ப்ரீடிங் டைமில் மட்டும் இந்த ஃபேட்லாம் அதிகமாக தேவை இல்லாமல் சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் நான் குறைச்சிப்பேன். அதுக்கப்புறம் கிராசஸ்ஸு, இப்போ தான் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் பழக்கப்படுத்த முடியும். நிறைய பேர் கேட்பாங்க, நான் வாங்குகிற பேர்டு வந்து அவங்க வந்து அடல்ட்டு பேர்டாக வாங்கியிருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டுலாம் பழக்கமாயிருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து பேபிலேருந்து வாங்கி நானே வந்து பழக்கப்படுத்துறது. சில சமயம் வந்து ஹேண்ட் ஃபீடிங் வாங்குவோம். இப்போ வந்து ஹேண்ட் ஃபீடிங் வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருக்கிறதால ஹேண்ட் ஃபீடிங் பேபிஸ் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நெஸ்ட் அவுட் சிக்ஸாகவே வாங்கி நான் செட்டில் டவுன் பண்ணிடுறேன். என்ன தான் வந்து எந்த பேர்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் மேலே ஒரு பெரிய பெரிய ஈடுபாடு. ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறையா செட் பண்ணணும். இப்போ டோட்டலாக வந்து 40 பேர்ஸ்க்கு மேலே வந்து செட் பண்ணிட்டோம், இன்னமும் நிறையா வாங்கணும். ஆப்ரிக்கன்ஸ் 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 தான், எதிராக இவ்வளோ காசுன்ட்டு அப்படி இப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா பேர்ட்ஸ் வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் வந்து நம்ம கொஞ்சம் செட் பண்ணுறோம், பார்ட்னர்ஷிப் போட்டு தான் கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால தான் நிறையா நியூ ஜாயினிஸ் எல்லாமே காட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து ஹெலிகாப்டர் லவ் பேர்ட்ஸ் வந்து சிக்ஸ் வந்து ஹேட்ச் பண்ணியிருக்கு, அதில் சில சிக்ஸ் வந்து நெஸ்ட் அவுட் வந்திருக்கு, அது பார்ப்போம். அப்புறம் நம்ம வாங்கின லூட்டினோ ஃபிஷர் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு, அதை வந்து ஃப்ரீ ஃப்ளைட் கேஜில் விட்டுருக்கோம். இந்த மாதிரி அது அப்புறம் வந்து கோல்டன் ஃபின்ச்சஸ் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்குது. அப்புறம் ஜாவா ஃபின்ச்சஸ் வாங்கியிருக்கோம். ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. நான் ரெகுலராக வீடியோ வந்து உங்களுக்காக கொடுத்துட்டே வரேன். எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும் அந்த டயர்டை அடித்து போட்டு நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனான வேர்ட்ஸ்க்காகவே வந்து கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃபீடிங்கில் வேறு என்ன விட்டுட்டேன், வெஜிடபிள்ஸ் கொடுக்குறேன். அப்புறம் வந்து எப்பயும் போல் தான் அந்த கிள்னா பால் வர மாதிரி சோளம் கொடுக்குறேன். இந்த ஊற வச்சதில் கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, பச்சைப்பட்டாணி, அப்புறம் நிறைய கிராசஸ் இதெல்லாமே கொடுக்குறேன்.
அப்புறம் குவாரண்டைன் பார்த்தீங்கன்னா 30 days வந்து குவாரண்டைன் பண்ணி வச்சுருப்பேன். எந்த ரூமுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இதுங்க தனியாக ஒரு ரூமில் வச்சுருந்து இவங்களை மட்டும் குவாரண்டைன் பண்ணிவிடுவேன். அதுக்கு அடுத்தது வந்து ப்ரீடிங். ப்ரீடிங்க்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் 10 months அப்புறம் தான் வந்து ப்ரீடிங்க்கு செட் பண்ணுவேன். யார் யார் வந்து யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ. ஆக்சுவலாக வந்து அதனால தான் நான் வந்து ஒரு பேர்லாம் எப்பயுமே எடுக்க மாட்டேன், ரெண்டு பேராச்சும் எடுப்பேன். ஏன்னா ஏதோ ஒரு பேர் வந்து லவ் மேரேஜ் கண்டிப்பாக செட் ஆகும். லவ் பேர்ட்ஸுக்கு வந்து லவ் பேர்ட்ஸ்க்கு லவ் மேரேஜை பண்ணி வச்சுருவோமே. ஸோ அதனால் வந்து லவ் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் நம்ம இவங்களுக்கு. அதனால தான் எப்பயுமே ரெண்டு பேருக்கு மேலே தான் எடுப்பேன், ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அந்த மாதிரி எடுப்பேன். எடுத்து இப்போ தற்சமயத்துக்கு 2.5 kg போட்டு வச்சுருக்கேன். செட் ஆனதுக்கப்புறம் இதோ இப்போ உடனேலாம் செட் ஆகுறதுன்னா அந்த குவாரண்டைன் ப்ராசஸ்க்கு மட்டும்தான் 2.5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4x2.5 அந்த கேஜில் போட்டு இது பண்ணுவேன், செட்டிங் பேர் செட்டிங் பண்ணுவேன். ரெண்டு பேர்னா அந்த சைஸில் வந்து பேர் செட்டிங் பண்ணுவேன். இதுவே ஒரு மூணு பேர் எடுத்திருந்தேன்னா மூணு பேருக்கு வந்து 6x3 அந்த அளவு கேஜில் வந்து பேரிங் செட் பண்ணுறதுக்கு இடம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ப்ரீடிங் 2x1 kg இண்டிவிஜுவல் ப்ரீடிங் போடுவேன். ஓகே, ஃபைனலாக இவங்களோட ப்ரைஸ் இதுதான் முக்கியமாக வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ப்ரைஸை வந்து இப்போ நம்ம மறைவே இல்லாமல் பார்த்துடலாம். 4 white face ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் நெஸ்டோ சிக்ஸு. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து 2000 rupees ஈச் பேர் சொன்னாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் குறைச்சி கேட்டு 1800 rupees ஈச் பீஸ் வந்து சாரி ஈச் பேர் வந்து வாங்கினேன். அப்போது வந்து ரெண்டு பேர் வாங்கினேன். ரெண்டு பேர் வந்து 1800 3600 வருது. அப்போ ஈச் பீஸ் வந்து 900 இந்த ப்ரைஸ்க்கு தான் நான் எடுத்தேன். 2000 கரெக்டான ப்ரைஸ் தான். ஆனால் இப்போ வந்து அநியாயத்துக்கு ப்ரைஸ். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளூ மாஸ்க்கெலாம் 3000 சொல்கிறாங்க. இன்னும் சென்னையிலாம் இஷ்டத்துக்கு ப்ரைஸ் சொல்கிறாங்க. பாண்டிச்சேரியிலே இவ்வளோ ப்ரைஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது. இந்த லாக்டவுன் என்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு ப்ரைஸஸ்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து ப்ரைஸஸ் எல்லாமே குறையும். இவங்க அட்டகாசம் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து குறையும். அந்த ட்ரேடர்ஸ் வந்து உள்ளே பூந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பேர்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸுக்காகலாம் பேர்ட்ஸ் வாங்காதீங்க. இது வந்து ஒரு ஏவி கல்ச்சரிஸ்ட்டு, இது வந்து ஒரு கல்ச்சர். இதை வந்து நம்ம ஒரு ரசிச்சு ஆபி கூட கிடையாது. இது வந்து ஒரு ஏவி கல்ச்சர்ன்ற ஒரு முறை. இதை வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணி இது பண்ணி வாங்கணும். நம்ம ஆசைக்காக இது வாங்காதீங்க. இங்கே ஃபிஷ்ஷஸ் வாங்குங்க, டாக் வாங்குங்க. டாக்லாம் வந்து ஜாலியாக நம்ம கூட செல்லமாக இருக்கும். பேர்ட்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நான் சொல்ல வரது என்னன்னு உங்களுக்கு புரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராம் பேர்ட்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. கண்டினியூஸாக ராம் பேர்ட்ஸ் ஃபார்ம் பாருங்கள், மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டியர் பிரதர்ஸ் எல்லாமே பார்த்து பண்ணுங்கள். டியர் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃபேமிலி எல்லாமே நீங்கள் தான் பார்த்து பண்ணுங்கள். செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் செய்வீர்களா கேட்டுட்டேன். ஓகே, கண்டிப்பாக செய்வீங்க.